ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் ரெண்டு விதமான ஓணம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டுமே ஸ்வீட் ரெசிபி ஃபஸ்ட்டு அடைப்பிரதாமான்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும் அதில் அரை கப் அடையை சேர்த்துக்கோங்க அரைக்கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கணும் இன்னொரு பேனில் பவுடர் பண்ண வெல்லம் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க அடையும் நல்லா வெந்துருச்சு அதையும் சேர்த்துக்கணும் தண்ணியை வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் அதை சேர்த்துக்கோங்க ஒரு கப் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தாளித்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீர்த்தனை தேங்காய் தான் சேர்த்துக்கணும் அது என்கிட்ட இல்லை அதனால திருவினை தேங்காய் சேர்த்துருக்கேன் கால் கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும் அரை கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் தாளித்து விட்டதை சேர்த்துக்கலாம் சூப்பரான அடப்பிரதாமன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடலைப்பருப்பு அரைக்கப் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஊறியிருக்கு குக்கரில் சேர்த்துக்கணும் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு பேனில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கணும் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னொரு பவுலில் ஒரு கப் மைதா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கணும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் அதில் வடிகட்டி வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் கொஞ்சம் திக்காகி வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரை டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க திருவண்ண தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும் பேக்கிங் ஷீட் போட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் கொஞ்சமாக மாவு எடுத்து இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக மேலே எண்ணெய் தடவிக்கோங்க ஸ்டஃபிங்கை சின்ன பாலாக எடுத்து அது உள்ளற வச்சிடணும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருணும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கணும் கையை வச்சு இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தரட்டி விட்டுக்கோங்க தோசை பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுக்கணும் மேலே நெய் தடவிட்டுக்கோங்க கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு குட்டீஸ்லாம் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாவே இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்